நல்லவனாக வாழ யார் ஆசி வேண்டும் என்பதை பற்றி ஆசானவர்கள் விளக்கம் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்ப என்ன செய்றான், இரராதி பிறரால் இகழப்படாமல் ஆசானை கேட்கிறான், எனக்கு நல்ல வீடு வேண்டும், நீதான் அருள் செய்ய வேண்டும், நான் வாடகை விட்டிருந்தது போதும், எனக்கு நல்ல வீடு அமைச்சு கொடுப்பா, மன அமைதியெல்லாம் இருக்கேன், நீ தான் அமைச்சு கொடுன்னு சொல்லலாம். அப்போ தலைவன் கேட்குறான், எனக்கு நல்ல வீடு வேண்டும், நோயில்லாத மனைவி, நோய் மனைவிக்கு நோய் இல்லாமல் இருக்கணும், பிள்ளைகள் நல்லபடி இருக்கணும், மன அமைதி கெடுக்கக்கூடிய எதுவும் எனக்கு நடக்கக்கூடாது, நான் கடை வாங்கினா திருப்பி கொடுக்க மனசு வரணும், பொய் சொல்லாது இருக்க வேண்டும் அப்படி கேட்கணும். இப்படியெல்லாம் ஒவ்வொன்று ஆசானை கேட்டு வந்தாலன்றி ஒருவனுக்கு ஜென்மத்தை கழைத்திட முடியாது. அப்போ நல்லவனாக வாழ்வதற்கு யார் துணை வேணும்? நல்லவன் ஆசி இல்லாமல் நல்லவனை வாழவே முடியாது. ஏன் வருமா வந்தால் எப்படியா வல்லவனும் சொல் புரட்டு வரும், பொல்லாத வருமா வந்தால் வாங்கின கண்ண இந்த ஒரு வாரம் தரம்பா கொடுக்க முடியாது, வாங்கின கண்ணை கொடுக்க முடியாத சூழ்நிலை வரும். என்ன செய்வான்? போய் பேசுவான், அவன்கிட்ட மறை ஆள் இருக்கும்போதே ஊருக்கு போயிட்டு போயிடுவான், வேற எங்கே போயிடுவான். ஆக வாங்கின கண்ணை கொடுப்பதற்கு ஆசி வேண்டும், தக்க சமயத்து உதவி செய்திருக்கான் ஒருவன், நன்றி பாரவாது இருக்கணும் அல்லவா? அடப்பாவி பல உதவி செஞ்சுருக்கோம், நம்மளை ஏமாத்திட்டானே அப்படி சொல்லி நன்றி மாறவா இருப்பதும் நல்லதே. ஆசானை கேட்கணும், யாரேன்னு எனக்கு உதவி செய்தால் அது கடைசி வரலும் நன்றி மாறவாது இருக்க அருள் செய்யும்னு கேட்கணும். என்ன காரணம்? அவன் நன்றி மறந்தால் அவன் இப்படி செஞ்சிட்டான பாவி அப்படின்னு சொல்லிவிடுவான். அப்போ பிறரால் இகழப்பட அது ஒரு வகையான ஒரு நோய் வந்துடும், அது வகையான துன்பம். ஆசானை கேட்கணும், நான் பிறருக்கு இடையூறு செய்ய வாழ வேண்டும், அதுக்கு நீதான் அருள் செய்யணும், யாரும் மனம் புண்படாது வாழ வேண்டும், அதுக்கு நீதான் அருள் செய்யணும். ஆவியோடு காயம் அழிந்தாலும் மேதினியில் பாவி என பெயர் எடுக்காதுன்னு சொல்வார் பட்டணத்தார். அப்பெரியவங்க தான் கேட்பாங்க, யாரையும் வஞ்சிக்கூடாதப்பா, எனக்கு உணவு கொடு, உடை கொடு, செலவுக்கு பணம் கொடு, பிறரை போய் நான் ஏமாற்றக்கூடாதுப்பா, நீ தான் அருள் செய்யணும். அஞ்சேல் மகனே பயப்படாதே மகனே, என் திருவடியை நீ பற்றி இருக்கிற உன்னை நான் வறுமையில் விட மாட்டேன், உன்னை பொய் சொல்ல விட மாட்டேன், உன்னை நீடி ஆயிலும் ஆரோக்கியமான வாழ்வும் தந்து உனக்கு செல்வத்தை தரண்டா மகனேன்னு சொல்லிடுவான். ஆக அப்படி ஆசானி கேட்டு இப்படியெல்லாம் பெறணும் இல்லைன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் பொய்யும் போடணும் சொல்லி வாழ்க்கை வீணாக போகும். ஆகவே இந்த அதிகாரத்தோட சாரமே துறவுக்காக வைக்கப்பட்டிருக்கு. துறவு துறவு மேற்கொள்றதுனால வர கேடுகள் இருக்குது, அது சமுதாயத்தை பல வகையிலாம் சமுதாயத்தை பல வகையான வருது. பாலில் ஒரு அளவு தண்ணி ஊற்றலாம், அது கூட ஊற்றக்கூடாது, ஒரு அளவுக்கு மீறி தண்ணி ஊற்றினா அது முறை திருட்டு தான், பொருளை காட்டி ஒரு பொருளை புகுந்து திருட்டு தான், வேன கண்ணை கொடுக்காமல் ஏமாத்து திருட்டு தான், பால் அளவு கொண்டு தண்ணி ஊற்றுறா அது அடையாள தண்ணி மாதிரி பால் கொடுக்குறான் பாவின்றுவான். எந்த வகையிலையும் பாவி என்ற பெயர் எடுக்காது இருக்கணும், எதுக்கு என்ன ஆற்றல்? செல்வத்தலைவன் அருள் கடல் அருள் வள்ளல் ஆற்றல் பொருந்திய ஞானிகள் ஆசி இல்லாமல் ஒருவனுக்கு சிறப்பறிவு வராது. சிறப்பறிவு இல்லாமல் சிறப்பறிவு இப்போ வந்ததுன்னா திருவுள் துணையால் சிறப்பறிவு வந்தது, சிறப்பறிவு துணை காரணமாக தான் இந்த இதெல்லாம் ஒரு முறையோட வாழ்க்கை வாழ முடியும். ஆகவே நாம் எல்லாம் எப்படி இந்த எப்படி வாழ வேண்டும்? தினம் தியானம் செய்து பழக வேண்டும். சரி, புலால் ஒன்றுகிட்டு தியானம் செஞ்சு என்ன ஆகும்? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.